ஹாய், இன்னைக்கு ஜூலை 4th பப்ளிக் ஹாலிடே, அதனால கத்துல சீக்கிரமாவே எழுந்து ஃபெரி லைன்ல ஆட்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பால்ஸ்போ ஊருக்கு போனோம். இந்த ஊருக்கு டிரைவ் பண்ணி கூட போகலாம், ஆனா எட்மண்ட்ஸ்ல இருந்து ஃபெரி எடுத்தா டைம் சேவ் பண்ணலாம், பிளஸ் ரைடும் ஜாலியா இருக்குங்கிறதுக்காக ஃபெரி எடுத்தோம். ஒரு வழியா ஃபெரியில ஏறியாச்சு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ற ரொட்டீன் பாசஞ்சர் லான்ச்ல வந்து ஒரு ஸ்டோரி எடுத்தோம். தண்ணியை நல்லா பார்த்து சில பல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உட்காந்தா கிங்ஸ்டன் வந்தாச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ கார் எடுத்து அங்கிருந்து பால்ஸ்போ ஊருக்கு போயாச்சு. பார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிபர்ட்டி பே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் தான் போனோம். லிபர்ட்டி பேல நம்ம கிட்ட போட் இருந்ததுன்னா அங்கே பார்க் பண்ணிட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம். எங்ககிட்ட போட் இல்லை, அதனால காரை பார்க் பண்ணி நடந்து போய் அங்கிருந்த போட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது, அதனால நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சீ லைனையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட் சைட் வந்தாச்சு. இந்த இடம் போகணும்னு டிசைட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த பேக்கரி தாங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் இந்த பேக்கரி மஸ்ட் விசிட்னு போட்டிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் லைனில் நின்று இருப்போம், ஆனால் நிஜமாலே இந்த பேக்கரி வர்த்து தாங்க. பேஸ்ட்ரீஸ் எல்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, விலையும் ரொம்ப சீப்பாக இருந்தது. இந்த விலைக்கு இந்த மாதிரி பேஸ்ட்ரி நான் யூஎஸில் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த பேக்கரி மஸ்ட் விசிட். பேக்கரியில் பேஸ்ட்ரியோட போர்ஷன் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபேமிலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக அங்கேருந்து போட் வாக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மற்ற போட் வாக் மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் அந்த வாக் நல்லா இருந்தது. ஃபர்தராக அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரெயில் கூட இருக்குது, உங்களுக்கு நடக்க பிடிக்கும்னா நீங்கள் நல்ல ஒரு ஹைக்கிங் கூட பண்ணலாம். வரும்போதே ஒரு டெலிஃபோன் பூத் பார்த்தேன், அதனால் அங்கே போய் சும்மா ஃபோன் பேசுகிற மாதிரி சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா லன்ச் டைம் வந்துடுச்சு. திரும்ப லிபர்ட்டி பேக்கே வந்துட்டோம். அங்கே நிறைய சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நல்ல ஷெல்டரும் இருந்தது. அங்கேயே லஞ்ச் கடையை முடிச்சாச்சு. சின்ன வயசில் எப்போ அவுட்டிங் போனாலும் புளி சாதம் தை சாதம் வடான்னு அம்மா எப்போதுமே பேக் பண்ணிடுவாங்க. நான் சமைக்கிற காலத்தில் என் பசங்களுக்கு அது பண்ணவே மாட்டேன்னு எப்போதுமே சொல்லுவேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ணலங்க, அதனால அம்மா விட்டு பண்ண சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே மாஸ்டர், நெக்ஸ்ட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ட்ரீட் சைடு வந்துட்டோம். எனக்கு எங்கே போனாலும் குலுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு அடிஷன் இருக்குது, நீங்கள் குலு வீடியோவில் அதை பார்ப்பீங்க. நல்ல வெயிலுங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் கடைக்கு போயாச்சு. ஐஸ்கிரீம், சோடா, மில்க் ஷேக்குன்னு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். பார்த்தா சிவன், பிள்ளையார், ஹனுமான்னு சிலையெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அப்படியே அந்த கடையிலேருந்து வெளில வந்துட்டோம். அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு எங்களோட ஹாஃப் டே அவுட்டிங்கும் முடிஞ்சுதுன்னு. ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த பிளேஸ் ஒரு நல்ல சாய்ஸுங்க. சியாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீலாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.